Satyabhama Institute of Science and Technology, Chennai. நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யாபாக்கஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். 1000 மாற்றங்கள் வரலாம், ஆனா ஒரு ஏமாற்றம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல். Facebook மாதிரியான சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தா உங்களுக்கு தான் இந்த தகவல். சில பேர் தான் வெளிநாட்டுல மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறதா சொல்லி உங்ககிட்ட நட்பா பழக ஆரம்பிப்பாங்க. சில நாட்கள் கழித்து உங்களுக்கு விலை உயர்ந்த கிஃப்ட் அனுப்புறேன் சொல்லி உங்க ஆசையை தூண்டுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு, நான் கொஞ்சம் பணம் பே பண்ணணும், அந்த பணத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப கவனமா இருங்க, உங்க பணத்தை இழக்காதீங்க. கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் யோ பேக்கஸ் பாண்டிச்சேரி. விவேகானந்தரின் சிறந்த பக்திக்கான விளக்கம். சில பேருக்கு கடவுள் கிட்ட நீ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினா உனக்கு காணிக்கையா நான் இதை தர அதை தர அப்படின்னு பேரம் பேசுவாங்க. இப்படி பண்றதுக்கு பேரு பக்தி இல்ல, வியாபாரம். கடவுள் கிட்ட உன்னை எதிர்பார்க்காம இருக்கிறது தான் உண்மையான பக்தி. அப்படி உன்னை எதிர்பார்த்து கடவுள் கிட்ட வேண்டும் போது மனசுல எதிர்பார்ப்பு ஏற்படுது. வேண்டியது கிடைக்கல அப்படின்னா கடவுள் நம்மளை ஏமாத்திட்டதாகவும் நம்மளோட பக்தியை கடவுள் பொருட்படுத்தலன்னு நினைக்க தோணுது இல்லையா? ஆனா அது உண்மை இல்ல. உண்மை என்ன அப்படின்னா கடவுள் நமக்கு எது நல்லதோ அதை கொடுக்க என்னைக்கும் அருள் புரிவார். நம்ம மனப்பூர்வமா அன்பும் பக்தியும் கொண்டு கடவுளை வேண்டினா மட்டும்தான் அது உண்மையான பக்தி. இதுக்காக ஒரு அருமையான விளக்கத்தையும் சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொல்லியிருக்காரு, வாங்க பார்க்கலாம். ஒரு மன்னன் காட்டுக்கு வேட்டையாட போனானாம். அங்க ஒரு முனிவரை பார்த்து அவர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுலயே அந்த முனிவர் மேல மன்னருக்கு ரொம்பவே மரியாதை ஏற்பட்டு அதனால அந்த முனிவர் கிட்ட போய் நீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக்கணும்னு அன்போட ரொம்ப அழகா ரெக்வஸ்ட் பண்றாரு. அதை கேட்ட அந்த முனிவர், எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போ நான் திருப்தியா இருக்கேன். இங்க இருக்க மரங்கள் நான் சாப்பிடுறதுக்கு தேவையான பழங்களை தருது, அழகான நீரோடைகள் எனக்கு நீரை தருது, இங்க இருக்கிற குகைகள்ல நான் நிம்மதியா தூங்குறேன். நீ பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் நான் ஏன் நீ கொடுக்கறத வாங்கணும் அப்படின்னு அவரு கேட்க, ஆனா அந்த மன்னனும் விடாப்பிடியா என்னோட திருப்திக்காக நீங்க ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு முனிவர் கிட்ட ரொம்பவே அன்போட வற்புறுத்துறாரு. முனிவரும் சரி நான் உன் அரண்மனைக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட வேலையில மன்னர் அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பணியாளர்கள் கிட்ட முனிவரை நல்ல சிறப்பா வரவேற்கிறதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி உத்தரவிடுறாரு. நகரத்துல எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா முடிஞ்சதுன்னு தகவல் வந்ததும் முனிவரை அழைச்சுக்கிட்டு படைகளோட நகரத்துக்கு போனாரு அந்த ராஜா. நகரத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இருந்தே கோலாகலமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. பூரண கும்ப மரியாதையோட வரவேற்பு உபச்சாரங்கள் எல்லாமே நடந்து முடியுது. நகர மக்களோட வரவேற்பெல்லாம் முடிச்சுட்டு ராஜா முனிவரை அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டாரு. அங்க முனிவருக்கு பாத பூஜை எல்லாம் ரொம்ப மரியாதையா பண்ணி அவரை வணங்கி பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. பூஜை அறைக்கு போனதுமே மன்னன் கடவுள் கிட்ட எனக்கு இன்னும் பல நாடுகளும் பொண்ணும் பொருளும் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இப்படி வேண்டிக்கிறத பார்த்ததும் முனிவர் பூஜை அறையை விட்டு வெளியே வந்துட்டாரு. முனிவர் வெளியே போறத பார்த்த மன்னன் திகச்சு போய், சுவாமி நில்லுங்க, ஏன் எழுந்து போயிட்டீங்க? நான் செய்யக்கூடிய உபச்சாரத்தையும் நன்கொடையையும் ஏத்துக்காம ஏன் போறீங்க? தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து எதையாவது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த முனிவர் மறுமொழியா சொன்னது, நான் பிச்சைக்காரர்களிடமிருந்து எதையும் பெற்றுக் கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னால எனக்கு என்ன கொடுக்க முடியும் சொல்லு அப்படின்னு அவரு கேட்க, நீயே எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரனை போல கடவுள் கிட்ட இந்த நிலையில இருக்கும் போதே எனக்கு நீ இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கியே, நான் உன்கிட்ட இருந்து என்னதான் வாங்க முடியும் அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லாம கடவுள் கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உண்மையான பக்திய மட்டும்தான் செலுத்தணும் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம கடவுள் கிட்ட எதையும் எதிர்பார்க்காம மனசு தூய்மையா வச்சுக்கிட்டு பக்தியோட பிரார்த்தனை பண்ண பழகுவோம். நமக்கு எது தேவையோ எது நல்லதோ அத கடவுள் நமக்கு கண்டிப்பா கிடைக்க அருள் புரிவார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அந்த கடவுள் கிட்ட அர்ப்பணிச்சுதான் நம்மளோட பக்தி இருக்கணுமே தவிர கடவுள் கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிற பக்தியா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு. சோ நம்ம பக்தி எதையும் எதிர்பார்க்காம உண்மையான அன்போட பிரார்த்தனை பண்ணினாலே போதும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.
வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யாபாக்கஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஓ பேசுறேன். 1000 மாற்றங்கள் வரலாம், ஆனா ஒரு ஏமாற்றம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல். Facebook மாதிரியான சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தா உங்களுக்கு தான் இந்த தகவல். சில பேர் தான் வெளிநாட்டுல மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறதா சொல்லி உங்ககிட்ட நட்பா பழக ஆரம்பிப்பாங்க. சில நாட்கள் கழித்து உங்களுக்கு விலை உயர்ந்த கிஃப்ட் அனுப்புறேன் சொல்லி உங்க ஆசையை தூண்டுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு, நான் கொஞ்சம் பணம் பே பண்ணணும், அந்த பணத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப கவனமா இருங்க, உங்க பணத்தை இழக்காதீங்க. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் யோபாக்கஸ் பாண்டிச்சேரி.